கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நிதி திரட்டும் வகையில் ஜெம் அறக்கட்டளை சார்பாக மகளிருக்கான மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜெம் மருத்துவமனையின் அமைப்பான ஜெம் அறக்கட்டளையின் சார்பாக கோவையில் மகளிருக்கான மாரத்தான் போட்டி வரும் பிப்ரவரி 25 வவுசி மைதானத்தில் இரவு நேரத்தில் நடைபெறவுள்ளது. இது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் விதமாக நிதி திரட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மகளிருக்கான மாரத்தான் போட்டி மாலை 6 தொடங்கி 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 21 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்விற்கு 3500 மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர். ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான நிகழ்ச்சிகள் கொண்டாட்டம் ஓட்டத்திற்கு பிறகு இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ரோபோலிஸ் அமைப்பின் மூலம் 100 நோயாளிகளுக்கு சுமார் 3 கோடி மதிப்பிலான அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் நடக்குது. கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய மேரத்தான் நடந்திருக்கிற மாதிரி இல்லாமல் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் விமென். விமென் மட்டுமே ரன்னர்ஸாக இருக்கட்டும், ரன்னர்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், விமென்னோட சேஃப்டியை நோக்கியும் விமென் அவங்களுக்காக, ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா விமென் வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு டைம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஃபன் அதை க்ரியேட் பண்ணுன்ற ஒரு ஒரு யூனிக் கான்செப்டோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான், அதுவும் ஒரு நைட் மேரத்தானாக வி ஆர் ஆர்கனைசிங் இட், அக்ரிடேட்டட் பை தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன். ஸோ இதை நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெம் ஃபவுண்டேஷன், விச் இஸ் அ நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல், ஃபவுண்டட் பை டாக்டர் பழனிமேல், விச் இஸ் 80G ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், இட்ஸ் அ செப்பரேட் ட்ரஸ்ட் ஆஃப் ஜோன். அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து தான் இதை வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் இனிஷியேட்டிவாக நடத்துகிறோம். ஸோ இதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து ப்ரைமரிலி, இது ஒரு 21 இயர் ஓல்ட் ட்ரஸ்ட், இதை வந்து ப்ரைமர்லி பார்த்தீங்கன்னா அன்அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு, அது என்ன மாதிரி நோய்களாக இருந்தாலும், பட் ப்ரைமரிலி ஃபோக்கஸ்ட் ஆன் கேன்சர், க்யூரபிள் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சரை, பட் ஆனால் அஃபோர்டபிலிட்டினால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதான நோக்கத்தோட இந்த ஃபண்ட், த ஃபண்ட் வில் பி யூஸ்ட், த ஃபண்ட் டைரெக்டாக கோஸ் டு த ட்ரஸ்ட், அந்த ஃபண்ட் வில் பி யூஸ் டு ஹெல்ப் பீப்புள். இந்த ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய பேர் ஒன்றும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டுமே ஒரு கேர் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக 100 poor patients கம்ப்ளீட்லி ஃப்ரீ கேன்சர் சர்ஜரிஸ் நடந்திருக்குது, ஆல்மோஸ்ட் ஒர்த் 3 crores. இதை இன்னமும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, அது கேன்சர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு தேவை இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர் ஓல்டோ 50 இயர் ஓல்டோ இருப்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க ஒருத்தருக்கு முடியாமல் போனால் அந்த குடும்பமே, ஒரு இப்போ ஒரு குழந்தைக்கு இருந்தால் அப்பா இருக்காங்க, வயசானவங்களுக்கு பையன் இருக்கிறாங்க, பட் அந்த ஒரு ப்ரைமரி ஏர்னிங் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியே எஜுகேஷன்லேருந்து இதில் இருந்து ஒரு சஃபர் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. வெறும் நான் கேன்சரஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும்னு ஃபண்ட் ரைசிங் இனிஷியேட்டிவாக பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 3500 விமன் ஹவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். இதை வந்து விஓசி கிரவுண்ட்ஸில் Feb 25 அன்றைக்கு ஷார்ப்பாக ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். 3, 5, 10, 21 kilometers நடக்க போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் அட் த பிரிங்க் ஆஃப் பீங் க்ளோஜர். ஸோ ஏதாச்சும் விமென் இன்னமும் ரெஜிஸ்டர் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி நாளைக்குள்ளே பண்ணிவிடுங்க, ஏன்னா வி மைட் பி க்ளோசிங், ஏன்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல். அதுவும் ரொம்ப செலக்டிவ் க்ரௌடுக்கு மட்டும்தான் வி ஹவ் கெப்ட் இட். அண்ட் இதுக்கு எல்லா சேஃப்டி ஹேஸ் பீன் என்ஷோர்ட். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங்லேருந்து அந்த கார்னிவல் ஏரியாவிலேருந்து சேஃப்டி ஹேஸ் பீன் என்ஷோர்ட். ஸோ இட் பி ஒன் ஆஃப் இட்ஸ் அ கைண்ட் விமென். வி வாண்ட் டு மேக் ஷுர் த லேடி ஆஃப் த ஃபேமிலி, இஸ் அ பில்லர் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க என்ஜாய் பண்ணணும், சேஃபாக என்ஜாய் பண்ணணும், அவங்க தே ஹேவ் டு ஃபீல் சேஃப், நைட்லேயும் தே ஹேவ் டு ஃபீல் சேஃப். ப்ளஸ் அட் த சேம் டைம் அவங்க ஓடுறது நாளைக்கு 4 பேர்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. இது வெறும் ஓடுறது கிடையாது, செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது, அவங்க கூட அந்த என்டர்டெயின்மெண்ட், பட் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் நாளைக்கு நிறைய பேர்த்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக அமைய போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இயர்லி எஃபேர். அண்ட் நாங்கள் ஆரம்பித்தது ஹேஸ் ஹஸ் பீன் எக்ஸலண்ட், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். And எல்லா இவெண்ட்டுமே ஹஸ் பீன், எல்லா சேஃப்டி ஹஸ் பீன் என்ஷோர்ட். ஸோ தைரியமாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ லேடிஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் அரவுண்ட், யூர் ஆல் வெல்கம்.